ஏழாவது மந்திரம். கதம ஆத்மேதி யோயம் விஞ்ஞானமய ப்ராணேஷு க்ருத்யந்தர் ஜோதி புருஷக ச சமானசன் உபௌ லோகௌ அனுசஞ்சரதி த்யாயதீவ லேலாயதீவ சகி ஸ்வப்னோ பூத்வா இமம் லோகம் அதிக்ராமதி மிருத்யோ ரூபாணி. இந்த மந்திரத்தை நாம் பார்த்து முடித்துவிட்டு இதிலுள்ள பாஷ்ய விசாரத்தை இப்பொழுது செய்து கொண்டிருக்கின்றோம். இங்கு முக்கியமான இரண்டு சொற்கள் தியாயதி இவ லேலாயதி இவ. தியாயதி என்றால் மானச கர்ம ஞான விவகாரம், லேலாயதி என்றால் சாரீர கர்ம அல்லது கர்ம விவகாரம். நான் ஞான விவகாரம் செய்கின்றேன் என்றால் ஒன்றை அறிகின்றேன், சந்தேகிக்கின்றேன், சிந்திக்கின்றேன். நான் கர்ம விவகாரம் செய்கின்றேன் என்ற அனுபவம் நமக்கு இருக்கின்றது. இந்த நான் என்ற ஒன்று தியானம் அதாவது சிந்தித்தல் அறிதல் போன்ற செயல்களை செய்பவனாகவும், கர்மேந்திரியங்களை பயன்படுத்தி கர்ம விவகாரம் செய்பவனாகவும் இருக்கின்றான். ஆனால் உபனிஷத் இங்கு என்ன சொல்கின்றது? இவ என்பது மித்தியா என்று நாம் சென்ற வகுப்பில் பார்த்தோம். நான் என்ற ஒரு சொல்லுக்கு ஞான விவகாரம் கர்ம விவகாரம் மித்தியா. அதில் இருப்பதாக தெரிகின்றது, உண்மையில் எந்த விவகாரமும் செய்வதில்லை. ஆகவே அறிவு சுரூபமான சைத்தன்ய சுரூபமான நான் எந்த விவகாரமும் செய்பவன் அல்ல. அப்படி என்றால் சைத்தன்ய சுரூபமான நான் எப்படிப்பட்டவன் என்றால் நித்திய நிர்விகார சைத்தன்ய சுரூபம் அகம். நான் அறிவு சுரூபமானவன். ஆனால் அறிதல் என்கின்ற செயலையோ அறிந்ததற்கு பிறகு கர்மேந்திரியத்தை பயன்படுத்தி ஒரு செயலை செய்பவனோ அல்ல, வெறும் அறிவு சுரூபம், விகாரமற்ற அறிவு சுரூபம். பிறகு அறிவது யார், அறியாமையில் இருப்பது யார் என்றால் மனம், அந்த கரணம் என்று நாம் பதில் சொல்கின்றோம். நம்முடைய மனம் சூக்ஷ்ம சரீரம் ஞான விவகாரத்தையும் ஸ்தூல சரீரம் கர்ம விவகாரத்தையும் செய்கின்றது. நான் சைத்தன்ய சுரூபம். இப்போ நான் நித்திய நிர்விகார சைத்தன்ய சுரூபம். இந்த கருத்தை பௌத்த மதத்தில் இருப்பவர்கள் ஆக்ஷேபனை செய்கிறார்கள். சூன்யவாதியை தவிர மற்ற பௌத்தவாதிகளெல்லாம் சப்ஜெக்டை பற்றி பேசும் பொழுது, நான்கிற சொல்லை பற்றி பேசும் பொழுது அவர்கள் வந்து விஞ்ஞான சுரூபம் என்பதை ஏற்றுக்கொள்கிறார்கள். நான் விஞ்ஞான சுரூபம். நம்ம என்ன சொல்கிறோம்? நித்திய விஞ்ஞானம்னு சொல்கிறோம். அவர்கள் வந்து க்ஷணிக விஞ்ஞானம் என்று சொல்கிறார்கள். அந்த விஞ்ஞானம் ஒவ்வொரு க்ஷணமும் இறந்து இறந்து பிறக்கின்றது, ஒவ்வொரு க்ஷணமும் மாறிக்கொண்டே இருக்கின்றது. பிறகு இந்த க்ஷணிக விஞ்ஞானம் பிரவாகமாக இருக்கின்றது. ஆகவே பௌத்த மதத்தினுடைய கொள்கை நான் பிரவாக ரூப க்ஷணிக விஞ்ஞான சுரூபம், ஓடிக்கொண்டிருக்கின்ற க்ஷணிக விஞ்ஞானமானவன்தான் நான், அதுதான் சத்தியம், அதுதான் உண்மை.
உண்மையிலேயே இது வந்து மனதிற்கு பொருந்தும், விருத்தி ஞானத்திற்கு இது பொருந்தி வருகின்றது, சொரூப ஞானத்துக்கு பொருந்துவதில்லை. அவர்கள் சொரூப ஞானம் என்ற ஒன்றையே சிந்திக்காமல் நாம் எதை விருத்தி ஞானம் என்று சொல்கின்றோமோ அதையே அவர்கள் மெய்ப்பொருள், அதுதான் அல்டிமேட் என்று சொல்கிறார். இதைத்தான் சங்கரர் வந்து நீக்குகின்றார். இப்பொழுது க்ஷணிக விஞ்ஞானவாதத்தை எடுத்து கொண்டால், நான் வந்து க்ஷணிக விஞ்ஞானத்துடன் கூடியவன், இந்த விஞ்ஞானம் பிரவாக சுரூபம் என்று எடுத்துக்கொண்டால் என்னென்ன தோஷம் வரும் என்பதை இப்பொழுது நாம் பார்ப்போம். சென்ற வகுப்பிலேயே பாஷ்யத்தை ஆரம்பித்தோம், அதனுடைய தொடர்ச்சி. இப்போ நம்ம பார்க்க போகின்ற கருத்து க்ஷணிக விஞ்ஞானவாதம் தவறு. அதாவது மனதில் தோன்றுகின்ற ஞானம் க்ஷணிகமாக இருந்து பிரவாகமாக இருந்தால் என்னென்ன தோஷம் வரும். இப்போ அவர்களுடைய கொள்கை வந்து பாஹ்ய வஸ்துவனே ஒன்று கிடையாது, எல்லாமே ஆந்தரம், எல்லாமே க்ஷணிக விஞ்ஞானம் என்று சொல்கிறார்கள். அவர்களும் ஒரு விதமான அத்வைதத்தை சொல்கிறார்கள். அவர்கள் சொல்கிற அத்வைதம் இவ்விதம் இருக்கின்றது. இப்போ இதை புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் ஒரு உதாரணம் பார்த்தா நமக்கு புரிஞ்சிடும். நம் முன்னாடி வந்து களிமண்ணால் செய்யப்பட்ட 20 பானைகள் இருக்கின்றது. நாம் ஒவ்வொரு பானையாக பார்க்குறோம். இப்போ மனசில் எத்தனை தாட், எத்தனை எண்ணங்கள் வந்து விட்டது? 20 எண்ணங்கள் வந்துள்ளது. நாம் பொதுவாக என்ன சொல்கிறோம், ஒவ்வொரு எண்ணத்திற்கும் ஒவ்வொரு பொருள் இருக்கிறதுன்னு சொல்கிறோம். க்ஷணிக விஞ்ஞானவாதி என்ன சொல்கிறான், நீ 20 எண்ணங்கள் உனக்கு வந்தாலும் அங்கே இருக்கிறது ஒரே ஒரு பொருள், களிமண் தான். அப்போ மீதி 19 எண்ணமும் உண்மையிலேயே அங்கே பொருள் கிடையாது, வெறும் எண்ணம் மட்டும்தான். அதை போல இது வந்து எக்ஸாம்பிளாக கொடுக்குறான், அதை போல வெளியே களிமண்ணும் கூட கிடையாது, எல்லாமே வெறும் விஞ்ஞானந்தான். அப்போ இருக்கிறது என்ன என்றால் பாஹ்ய பிரபஞ்சம்னே ஒன்று கிடையாது, இருப்பது வந்து வெறும் க்ஷணிக விஞ்ஞானம்தான். அதை எப்படி நமக்கு புரிய வைக்கிறான், 20 பொருள் இருந்து உனக்கு 20 எண்ணம் வந்தால் உண்மையிலேயே அந்த எண்ணத்திற்கு ஒரு விஷயந்தான் இருந்திருக்கு, களிமண் தான் இருந்திருக்கு. ஆனால் 20 எண்ணம், 20 பொருள்னு நீ ஏற்றுக்கொள்வதில்லை. அதுபோல நான் எந்த பாஹ்ய வஸ்துவையும் ஏற்றுக்கொள்வதில்லை, ஒரே ஒன்று தான் இருக்குது, அது க்ஷணிகம், அது விஞ்ஞானம், அது பிரவாக ரூபம், வெளியே இருக்கிற மாதிரி தெரிகிறதே. பிறகு வந்து அவங்ககிட்ட கேட்குறோம், ஆனால் வெளியே இருக்கிற மாதிரி ஒரு அனுபவம் இருக்கு, நீ வந்து வஸ்துவே கிடையாது, வெறும் விஞ்ஞானம் மாத்திரம்தான் சத்தியம் எப்படி சொல்வாயின்னு கேட்டால், அவன் நம்ம சொல்கிற சொப்பனத்தையே சொல்கிறான். உன்னுடைய சொப்பனத்தை பார்த்தீங்கன்னா அங்கும் வெளியே ஆப்ஜெக்ட் இருக்கிற மாதிரி அனுபவம் இருக்குது, ஆனால் சொப்பனத்தில் விருத்தியை தவிர ஒன்றும் கிடையாது. எண்ணத்தை தவிர, ஞானத்தை தவிர அங்கே பொருளுங்கிறது ஒன்றுமே கிடையாது. ஆகவே அவன் சொப்பனத்தை பிடித்து கொண்டு அந்த உதாரணத்தின் மூலமாக அவன் எதை சாதிக்கின்றான், பாஹ்ய வஸ்து கிடையாது, க்ஷணிகம் மட்டும்தான் இருக்குது. ஆகவே எது உண்மை என்றால் விஞ்ஞானம், அந்த விஞ்ஞானத்தினுடைய சொரூபம் க்ஷணிகம், அது பிரவாக ரூபம். இப்படி அவன் சொன்னவுடன் சங்கரர் வந்து அவர்களுக்கு தர்க்க ரீதியாக தான் பேச முடியும், ஒரே ஒரு பதில் சொல்லிடலாம், சாஸ்திர விரோதம் இவங்கிற வார்த்தை இருக்குது, அதெல்லாம் சொல்லலாம். ஆனால் அவன் வந்து அதை ஏற்றுக்கொள்வதில்லையே. ஆகவே இங்கு வந்து தர்க்கப்படி சங்கரர் வந்து இந்த கருத்தை நீக்குகின்றார். நாம் வந்து இந்த இடத்துல 8 பாயிண்ட் பார்க்க போகிறோம். அதாவது 8 கருத்தை சொல்லி க்ஷணிக விஞ்ஞானம் எப்படி தவறு என்று நிலைநாட்டுகின்றார். ஒவ்வொன்றாக எடுத்துக்கொள்வோம். இப்போ 8 விதமான ஹேது, 8 பாயிண்ட்ஸ் இங்கு சங்கரர் சொல்லி க்ஷணிக விஞ்ஞானவாதத்தை நீக்குகின்றார். முதல் கருத்து, அதாவது இப்போ வந்து பூர்வபக்ஷி மனசில் நிற்கணும். யார் பூர்வபக்ஷி என்றால், வெளியே பொருள் கிடையாது, சொப்பனத்தை போல உள்ளே இருக்கிற எண்ணம் மட்டும்தான் உண்மை, சைத்தன்யம்தான் சத்தியம். ஆனால் அந்த சைத்தன்யம் வந்து க்ஷணிகம், அந்த சைத்தன்யம் பிரவாக ரூபம். நாம் புத்திக்கு விருத்தி ஞானத்துக்கு சொல்கிற லட்சணத்தை எல்லாம் சொல்லி பிறகு வந்து அதுதான் உண்மைன்னு சொல்கிறான்.
இது உண்மையாக இருந்தால் என்னென்ன தோஷங்கள் வரும்? முதல் தோஷம் வந்து சர்வ வியவகார லோபக. சர்வ வியவகார லோபக அப்படின்னு சொல்ற. சர்வன எல்லாம், வியவகாரம் அப்படின்னா டிரான்சாக்ஷன், லோபம் என்றால் வீழ்ந்து விடும், எந்த வியவகாரமுமே நடக்காது, எதுவுமே ஆர்டரா நடக்காது அப்படின்னு அர்த்தம். உன்னுடைய மதத்தை நாம் எடுத்துக்கொண்டால் இந்த உலகத்துல எதுவுமே ஒரு ஆர்டரா நடக்காது. இப்ப எல்லாமே ஒரு ஆர்டரா நடந்துட்டு இருக்கு, அது நடக்காது அப்படின்னு சொல்ற. அதுக்கு இங்க சங்கரர் சொல்றது சாதனம் சாத்தியம் அதெல்லாமே இருக்காது. என்ன, உன்னை பொறுத்த வரைக்கும் பாஹ்ய வஸ்துவே கிடையாது, வெறும் க்ஷணிகந்தான் எல்லாமேன்னு சொன்னால் இங்கே சாதனை என்ன, சாத்தியம் என்ன, வாதி யாரு, பிரதிவாதி யாரு, யார் யாருக்கிட்ட ஆர்கியூ பண்ணுறது, எதுவுமே ஒரு ஆர்டராக நடக்காது, காரிய காரணமாக இந்த உலகம் செயல்படாதுன்னு சொல்கிற. ஆனால் இந்த உலகத்தில் அப்படி இல்லை, ஒரு காரணம் இருக்குது, காரியம் இருக்குது. ஒரு டிசார்டர் வந்தாலும் கூட அதுக்கு ஒரு ஆர்டர் இருக்குது. ஒழுங்காக இந்த ஒரு லாஸ்ட் 4 days விவகாரம் பண்ண முடியலனா அதுக்கு ஒரு ஆர்டர் இருக்குது, அதிக மழை அல்லது மழையே இல்லை. இப்படி ஒரு ஆர்டர் வந்து ஒரு டிசார்டருக்கும் கூட ஒரு ஆர்டர் இருக்குது. ஆனால் நீ சொல்கிறதப்படி எடுத்துட்டால் எந்த ஒரு விவகாரமுமே சரியாக நடக்காது. அதுக்கு எக்ஸாம்பிள் என்னன்னு அவன் கேட்டான்னா நம்ம சொப்பனத்தையே சொல்கிறோம். சொப்பனத்தில் என்ன ஆர்டர் இருக்குது? எது எப்போ வேணாலும் தோன்றும், எப்போ வேண்டுமானாலும் மறையும். திடீர்னு ஒரு யானை தோணும், திடீர்னு அது பூனையாக மாறும், திடீர்னு அது எலியாக மாறும். அது எப்படின்னா அதுக்கெல்லாம் நம்ம வந்து பிரச்சனையே இல்லை, ஒரு லாஜிக்கும் கிடையாதுன்னு சொல்லிடுவோம். அதே போல் நம்முடைய வாழ்க்கை கிடையாது. திடீர்னு வீட்டில் இருக்கிற மனுஷன் எலியாக மாறிட்டார்னு வச்சுக்கோமே, என்ன ஆகும்? எலி வந்து ஆளாக மாறிடுதுன்னு என்ன ஆகும்? இதுதான் விவகார லோபம். விவகார லோபம்னா ஒரு கன்சிஸ்டன்சியே இருக்காது, ஒரு தொடர்ச்சியே இருக்காது. காரணம் என்ன, எது எப்போ வேண்டுமானாலும் எது வேண்டுமானாலும் மாறலாம். ஏன்னா நீ தான் பாக்கிய வஸ்துன்னு உனக்கு கிடையாதுன்னு சொல்லிட்ட. சத்தியமாக இருக்கிறது மனசில் இருக்கிற விஞ்ஞானம்னு சொல்லிவிட்டால் எப்படி உலக விவகாரம் நடக்கும்? உலக விவகாரமெல்லாம் எப்படி நடக்கும்? ஆகவே எந்த விவகாரமும் ஒரு ஆர்டர்லையாக நடக்காது, சொப்பனத்தை போல எல்லாம் ரேண்டமாக இருக்கும். ஆகவே என்னன்னா நம்ம வந்து ரியாலிட்டியை ரெண்டாக பிரித்து வியாபகாரிகம்னு ஒன்று இருக்குது, பாரமார்த்திகம்னு ஒன்று இருக்குது. அந்த பாரமார்த்திக லெவலில் சைத்தன்ய நித்தியமாக ஒத்துட்டு வியாபகாரிகம்ங்கிற லெவலில் நீ சொல்கிற லட்சணத்தை எடுத்து கொள்ள வேண்டும். அதில் வந்து நீ சொல்கிற மாதிரி பாக்கிய வஸ்து இல்லைன்னு சொல்லக்கூடாது. பாக்கிய வஸ்து உண்மை. மனதில் விருத்தி எவ்வளவு சத்தியமோ அதே சத்தியம் விஷயமும். அவன் என்ன சொல்கிறான், விஷயம் மித்தியா, விருத்தி தான் சத்தியம்னு சொல்கிறான். இந்த க்ஷணிக விஞ்ஞானம் சத்தியம், ஆனால் வெளியிருக்கிற விஷயம் பொய்னு சொல்கிறான். நம்ம அப்படி எடுத்துக்கொள்ளக்கூடாது. உன்னுடைய எண்ணம் சத்தியம்னா வெளியிருக்கிற விஷயமும் அதற்கு நிகரான சத்தியம். இதையெல்லாம் தாண்டி நித்தியமாக ஒரு வஸ்து இருக்குது, அது நித்திய விஞ்ஞானம் என்று ஏற்றுக்கொள்ள வேண்டும். இப்படி நம்ம பதில் சொல்கின்றோம். ஆகவே முதல் தோஷம் வந்து எந்த விவகாரமும் நடக்காது, எது வேண்டுமானாலும் தோன்றும், எது வேண்டுமானாலும் போகும், சொப்பனத்தை போல. இரண்டாவது கருத்து, அதாவது க்ஷணிக விஞ்ஞானம்ங்கிறது உண்மையாக இருந்தால் இரண்டாவது தோஷம் பிரத்யபிக்ஞா அசம்பவாத். பிரத்யபிக்ஞா என்பது நடக்காது, ஆனால் அனுபவத்தில் நடக்குது. பிரத்யபிக்ஞா அசம்பவாத். இந்த பிரத்யபிக்ஞாங்கிறத ஏற்கனவே படிச்சிருக்கலாம், ஞாபகம் இல்லாமலே இருக்கலாம். என்னங்கிறது சுருக்கமாக பார்ப்போம். அதாவது மூன்று சொல், ஒன்று பிரத்யக்ஷம், இனி ஒன்று ஸ்மிருதி, மூன்றாவது பிரத்யபிக்ஞா. இப்போ பிரத்யக்ஷம் அப்படின்னு சொன்னால் ஒருவர் முதல் முறையாக என்னை வந்து பார்க்கின்றார், பார்க்கும் பொழுது அவருக்கு கிடைக்கிற ஞானம் வந்து பிரத்யக்ஷம். என்னை முதல் முறையாக ஒருவர் வந்து ஒரு
மாணவர் இனி ஒருத்தர் அழைத்து வந்து அறிமுகப்படுத்துறார். அவர் முதல் முறையாக என்னை பார்க்கும்போது அவருக்கு கிடைக்கிற அனுபவம் பிரத்யக்ஷம். பிறகு வீட்டுக்கு போன உடனே நினைக்கின்றார், அது வந்து ஸ்மிருதி, நாம் வந்து இவரை சந்தித்தோம் அப்படின்னு நினைக்கிறார் ஸ்மிருதி. இரண்டாவது நாள் வேறு ஒரு இடத்தில் என்னை பார்க்கின்றார். இப்போ ஃபஸ்ட்டு டைம் என்னை பார்த்துருக்கார், அது பிரத்யக்ஷம். பிறகு வீட்டில் போய் நினச்சிருக்கார், அது ஸ்மிருதி. மூணாவது இரண்டாவது நாள் என்னை மீண்டும் பார்க்கும் பொழுது அவர் பிரத்யக்ஷமாக பார்ப்பாரா? பிரத்யக்ஷமாக தான் பார்க்கிறார். ஆனால் அந்த அனுபவத்தை பிரத்யபிக்ஞாவுடன் பார்ப்பார். இவரை ஏற்கனவே பார்த்துள்ளோங்கிற ஞானத்துடன் பார்ப்பார். அப்போ அங்கே பிரத்யக்ஷமும் இருக்குது, ஸ்மிருத்தின்னு சொல்ல முடியாது. என்ன விஷயம் இருக்குது மனதில் மட்டும் நினச்சா அது ஸ்மிருதி. முதல் முறையாக பார்த்தா பிரத்யக்ஷம், இவர் ஏற்கனவே என்னால் பார்க்கப்பட்டவருங்கிறது ரெகக்னிஷன் பண்ணுறமே, அந்த ரெகக்னிஷனை தான் பிரத்யபிக்ஞான்னு சொல்கிறோம். இப்போ இந்த அனுபவம் அவருக்கு வருது அப்படிங்கிறதுலேருந்து இப்போ எனக்கு பிரத்யபிக்ஞா வந்திருக்கு அப்படிங்கிறது எதை நிரூபிக்கிறது அப்படின்னு சொன்னால், அவர் வந்து என்னை பார்த்த உடனே நான் உங்களை ஏற்கனவே அந்த இடத்துல பார்த்துள்ளேன் அப்படிங்கிறத ரெஃபர் பண்ணி என்னை பார்க்கும் பொழுது, இரண்டாவது நாளோ மூன்றாவது நாளோ பார்க்கும் பொழுது இதில் என்ன நிரூபிக்கப்படுதுன்னா, நான் தொடர்ந்து இருந்துள்ளேன் அப்படிங்கிறது நிரூபிக்கப்படுது. அப்போ பிரத்யபிக்ஞா வஸ்துவினுடைய தொடர்ச்சியை நிரூபிக்கின்றது. பிரத்யபிக்ஞா எதை நிரூபிக்கின்றது? பிரத்யபிக்ஞாங்கிற அனுபவம் ஒரு பொருளினுடைய தொடர்ச்சியை நிரூபிக்கின்றது. அது பாஸ்ட் டென்ஸ்லேயும் இருந்தது, ப்ரெசன்ட் டென்ஸ்லேயும் இருக்குது, என்னுடைய அனுபவத்திலையும் இருக்குது. ஆகவே இந்த பிரத்யபிக்ஞா அப்படிங்கிற அனுபவத்தை வச்சுட்டு நம்ம என்ன சொல்கிறோம், நமக்கு பிரத்யபிக்ஞா இருப்பதனால் நீ வந்து வெறும் விஞ்ஞானமான க்ஷணிகம் மட்டும் சத்தியம்னு சொல்லாத, வெளியே இருக்கிற வஸ்துவும் உன்னுடைய ஞானத்தை போல தொடர்ந்து உள்ளது அப்படின்னு சொல்கிறான். அவன் என்ன சொல்கிறான், வஸ்துவே கிடையாது, வெறும் ஞானம் மட்டும்தான் சத்தியம்ங்கிறான், விருத்தி ஞானம் மட்டும் சத்தியம்னு சொல்கிறான். நம்ம அதை ஏற்றுக்கொள்வதில்லை. விருத்தி ஞான சத்தியம்னா வஸ்துவும் சத்தியம். ஏன்னா பிரத்யபிக்ஞையில் உனக்கு வருகின்ற பிரத்யபிக்ஞாங்கிறது ஞானத்தில் தான் வருது. உனக்கு வர்ற அந்த பிரத்யபிக்ஞாங்கிற ஞான அனுபவத்தில் வஸ்துவினுடைய தொடர்ச்சியானது நிரூபிக்கப்படுகின்றது. ஆகவே பிரத்யபிக்ஞாவினுடைய துணை கொண்டு நாம் எதை முடிவு செய்கின்றோம், ஒரு வஸ்து தொடர்ந்து இருக்கின்றது. இப்போ உன்னுடைய விருத்தி எவ்வளவு சத்தியமோ அதே போல் வஸ்து சத்தியம். நீ வந்து வஸ்துவை மித்தியா என்று சொன்னால் உன்னுடைய விருத்தியை மித்தியான்னு சொல்லு. இப்போ இந்த இடத்துல நமக்கு சந்தேகம் வரலாம், உலகத்தை மித்தியான்னு சொல்லிகிட்டு இருக்கிற நாம் வந்து உலகத்தில் இருக்கிற ஆப்ஜெக்ட் தொடர்ச்சியாக இருக்குது சத்தியமாக இருக்குன்னு நிரூபிச்சுட்டு வர்றீங்களே அப்படின்னு நமக்கு தோணலாம். அதனுடைய அல்டிமேட் எய்ம் என்னன்னு சொன்னால், அவன் என்ன பண்ணியிருக்கான், ஜெகத்து மித்தியா விருத்தி சத்தியம்னு சொல்கிறான். நாம் என்ன பண்ணுறோம், உன்னுடைய விருத்திக்கும் ஜெகத்தையும் சமத்துவப்படுத்திட்டா உன்னுடைய விருத்தியும் மித்தியா பண்ணிடுவோம். இந்த ஜெகத்தை சத்தியம் பண்ணி அவனுடைய விருத்திக்கு க்ஷணிக விஞ்ஞானத்தை சமப்படுத்திட்டோம் அப்படின்னா ரெண்டும் மித்தியா ஆயிரும். ரெண்டும் மித்தியாவாயிட்டா நமக்கு என்ன அட்வான்டேஜ்னா அதுக்கு ஒரு சத்தியம் தேவைன்னு ஆயிரும். ஏன்னா சத்தியம் இல்லாமல் மித்தியா வந்து விளங்காது. ஆகவே இப்போ நம்ம வந்து தலைகீழாக போகிறோம், இந்த உலகத்தை சத்தியம்னு நிலைநாட்டி, ஆகவே நீ ஏற்கனவே இதை மித்தியான்னு சொல்லி வச்சுருக்க, உன்னுடைய க்ஷணிக விஞ்ஞானத்துக்கு ஈக்குவலாக அது ரியாலிட்டின்னு சொல்லிட்டோம்னா அந்த க்ஷணிக விஞ்ஞானமும் இல்லாமல் போயிடும், அதுவும் அசத்தியமாகிவிடும். அதுதான் நம்முடைய அப்ரோச். அப்போ பிரத்யபிக்ஞையில் நம்ம என்ன சொல்லிட்டோம், ஒரு வஸ்துவினுடைய தொடர்ச்சி இருக்குது, ஆகவே நீ அது மட்டும் மித்தியான்னு சொல்லிட்டு மனதில் தோன்ற எண்ணங்களெல்லாம் சத்தியம் என்று எடுத்துக்கொள்ள முடியாதுன்னு சொல்கிறான். இப்படி சொன்ன உடனே அவன் ஒன்று சொல்கிறான், அப்படி கிடையாது, இப்போ வந்து நீ ஒரு மனுஷனை பார்க்குற, இதற்கு முன்னாடி பார்த்துருக்க, அந்த மனுஷனும் இந்த மனுஷனும் ஒரே மாதிரி இருக்கிறதுனால
உனக்கு பிரத்யபிக்யான ஒரு அனுபவம் தோன்றதுன்னு அவன் என்ன சொல்றான், சாதிருஷ்யாத் அப்படின்னு ஒரு பதில் சொல்றான். சாதிருஷ்யம் அப்படின்னு அவனுடைய பதில் இந்த பிரத்யபிக்யாங்கிற கருத்துக்கு. அவன் என்ன சொல்றான், பிரத்யபிக்யாங்கிறது ஒரு பிரமை, பிரத்யபிக்யானே ஒன்று கிடையாது, இதற்கு முன்னாடி நீ பார்த்த பொருள் அதே போல இந்த பொருள் இருக்கிறதுனால நீ வந்து அதே பொருள் தான் இங்கே இருக்குன்னு சொல்ற. ஆகவே பிரத்யபிக்யாங்கிறதே கிடையாது, சதிருஷம் சாதிருஷ்யாத்துன்னு பதில் சொல்றான். அந்த இதற்கு முன்னாடி இருந்தது போலவே இது இருக்கிறதுனால உனக்கு வந்து அதே பொருள் தான் இருக்குன்னு சொல்ற. ஆனால் உண்மையிலேயே அந்த பொருள் கிடையாது, ஒவ்வொரு க்ஷணமும் புதிய பொருள் வந்து வந்து போகுதுன்னு சொல்கிறான். அதுக்கு நம்ம இதே பதில் சொல்கிறோம், இது வந்து செயினை போல ஸ்ருங்கலவத் சாதிருஷம் அப்படிங்கிறான். அதுக்கு நம்ம என்ன சொல்கிறோம், நீ வந்து அதை போல இது இருக்குன்னு சொல்ல முடியாது, சாதிருஷ்யத்தை பற்றி கம்பேரிசனை பற்றி நீ பேசவே முடியாது உன்னுடைய மதப்படி. காரணம் என்ன, ஒவ்வொரு க்ஷணமும் விருத்தியும் அழிகின்றது பொருளும் அழிகின்றது. அப்படி இருக்கும் பொழுது அந்த பொருளை போல இந்த பொருள் இருக்குன்னு உன்னால் சொல்லவே முடியாது. ஆகவே சாதிருஷ்யம்ங்கிற வார்த்தையை நீ பயன்படுத்தி விட்டால் உன்னுடைய மதமே உன்னுடைய கருத்தே தவறாகி விடும். ஆகவே ஸ்வமதஹானின்னு சொல்கிறோம், உன்னுடைய கருத்து உன்னுடைய மதத்துக்கு நீ எதிராக செயல்பட்டவன் ஆகி விடுகின்றாய். ஆகவே சதிருஷங்கிறது நம்ம தான் பேச முடியும், நீ பேச முடியாதுன்னு சொல்லி அதை நாம் நீக்கி விடுகின்றோம். இப்போ இரண்டாவது கருத்தை வந்து பிரத்யபிக்ஞா அப்படிங்கிற ஒரு ஆர்கியூமெண்ட்டில் நம்ம என்ன சொல்கிறோம், க்ஷணிக விஜானம் சத்தியம், இந்த ஜெகத் மித்தியாங்கிற கருத்து தவறு. காரணம் என்ன, இந்த ஜெகத்தும் தொடர்ந்து இருக்கின்றது, விருத்தி எவ்வளவு தூரம் சத்தியமோ அதே சத்தியம்தான் உலகமும். அப்போ நீ உலகத்தை மித்தியானு பண்ணுறதுக்கு என்ன லாஜிக் பயன்படுத்தினியோ அதே லாஜிக்கை வச்சு உன்னுடைய விருத்தியையும் மித்தியா என்று ஏற்றுக்கொள். அதுதான் நம்முடைய கருத்து. இனி நம்முடைய மூன்றாவது ஆர்கியுமெண்ட் வந்து அவனிடத்தில் கேட்குறோம், இந்த துணி யாருதுன்னு கேட்குறோம். அவன் ஒரு ட்ரெஸ் போட்டிருப்பான், இல்லை கையில் கமண்டலமாவது வச்சுருப்பான் யோசிக்கிறதுக்கு தண்ணி குடிக்கிறதுக்கு. உடனே அவன் என்ன சொல்லுவான், மம அப்படின்னு சொல்லுவான், என்னுடையது அப்படின்னு சொல்லுவான். உடனே சங்கரர் பதில் சொல்கிறார், மமத்வாதி வெவகார அசம்பவாத், என்னுடையது என்கின்ற விவகாரம் சம்பவிக்காது. மமத்வாதி வெவகார அசம்பவாத், மமத்துவம் அப்படின்னா என்னுடையதுன்னு சொல்கின்ற தன்மை, அப்படிப்பட்ட விவகாரம் நடக்கவே நடக்காது. இது என்னுடையது, இவர் என்னுடைய நண்பர், இவர் என்னுடைய தாய், இவர் என்னுடைய தந்தை, இப்படியெல்லாம் சொல்லவே முடியாது உன்னுடைய மதப்படி. இது என்னுடைய வீடு அப்படின்னு சொல்ல முடியாதா? காரணம் என்ன, உன்னுடைய கொள்கைப்படி ஒவ்வொரு க்ஷணத்திலையும் விருத்தி தோன்றி மடிகிறது, விஷயம் கிடையாது வெறும் விகல்பந்தான், எல்லாமே உன்னுடைய கற்பனை தான். அப்படிங்கும் பொழுது என்னுடையது அப்படின்னு சொன்னாங்க, ரெண்டும் வந்துடும், நான் என்னுடைய வஸ்து அப்படிங்கிற சம்பந்தம் வந்துடும். இந்த சம்பந்தத்தை நீ ஏற்றுக்கொள்ள முடியாது. காரணம் என்ன, உன்னை பொறுத்த வரைக்கும் இருக்கிறது ஒரே ஒரு விஞ்ஞானம்தான் சத்தியம். அப்படி இருக்கும் பொழுது என்னுடையது என்று நீ எந்த பொருளையும் சொல்ல முடியாது. அப்படி சொல்லும் பொழுது, அப்படி நீ சொல்ற அப்படின்னு சொன்னால் பொருள் தனியாக இருக்கின்றது, உன்னுடைய விருத்தி தனியாக இருக்கின்றது. இப்போ நீ வேற பொருள் வேறேன்னு இருந்தால் தான் நம்ம வந்து அதை சொல்ல முடியும். இருக்கிறது ஒன்றுன்னு நீ சொல்லிவிட்டாய், அப்போ எப்படி நீ மமத்துவங்கிற விவகாரம் செய்வாய்? ஆகவே அது செய்ய முடியாது. நீ செய்கிறேன் நம்மையை பார்த்து கேட்டால் நம்ம சொல்லுவோம், நம்ம எவ்வளவு வேணாலும் மமத்துவ விவகாரம் பண்ணுவோம். காரணம் என்ன, இந்த விவகாரம் பண்ணுற இந்த எண்ணமும் அந்த விஷயத்துக்கு ஒரே ஆர்டர் ஆஃப் ரியாலிட்டி இருக்குது. விவகாரத்தில் இது நடக்குது. பாரமார்த்திகமான ஆத்மாவாக நான் இருக்கும் பொழுது தான் எனக்கு மமத்துவ விவகாரம் கிடையாது, அங்கே அகமும் கிடையாது மமமும் கிடையாது. ஆனால் விவகாரம்னு வரும் பொழுது விஷயம் வேறு விருத்தி வேறு, இரண்டுக்கும் சமசத்தா அப்படின்னு நம்ம சொல்கிறோம்.
இது ஒரு ஆர்குமெண்ட், இதெல்லாம் சிம்பிள் ஆர்குமெண்ட். பிறகு நான்காவது, இதுவும் கிட்டத்தட்ட ஒரே ஆர்குமெண்ட் தான், இருந்தாலும் சங்கரர் சொல்றார் வியபதேச அசம்பவாத். வியபதேச அசம்பவாத் இதெல்லாம் ரொம்ப சிம்பிள், இருந்தாலும் ஏன் சொல்கிறார் அப்படின்னா, இந்த சிம்பிள் லாஜிக்கே உன்னுடைய பெரிய மதம் அடிபட்டு போகுதுங்கிறதுக்காக சொல்கிறார். வியபதேசம் அப்படின்னா பெயர் வைத்தல், அசம்பவம்னா நீ எந்த ஆப்ஜெக்ட்டுக்கும் பேரே வைக்க முடியாதுன்னு சொல்கிறார். ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் ஆன உடனே ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவாங்க தெரியுமோ, பேர் வைப்பாங்க. சில பேர் கிரியேட் ஆகிறதுக்கு முன்னாடியே பேர் வச்சுருவாங்க, பையனாக இருந்தால் இந்த பேர், பொண்ணாக இருந்தால் இந்த பேருன்னு சொல்லி ஒருத்தன் பிறக்கிறதுக்கு முன்னாடியே பேரை வச்சுருவாங்க. அல்லது ஒரு எனி ஆப்ஜெக்ட், ஒரு புதிய ஒரு டெலிவிஷன் ஒரு பேர் ஏன் வந்ததுன்னா, ஆப்ஜெக்ட்னு வந்தால் அதுக்கு ஒரு பேர் வேணும், இல்லைன்னா அது எப்படி விவகாரம் பண்ணுறது, அது அதுன்னு இப்படி எவ்வளோதானு சொல்ல முடியும், ரெண்டு மூணு வந்துடுதுன்னு என்ன பண்ணுறது. ஆகவே வியபதேசம் இல்லாமல் விவகாரம் இல்லை, பேர் இல்லாமல் ஒன்றுக்கு நம்ம பேரே கொடுக்கலைன்னா விவகாரமே பண்ண முடியாது. அப்போ பேர் இருந்தால் தான் விவகாரம் நடக்கும். இவனை பொறுத்த வரைக்கும் ஒரு க்ஷணத்தில் ஒரு ஆப்ஜெக்ட் தோன்றி மறையுது, இவன் பெயர் கொடுக்கும்போது அந்த ஆப்ஜெக்ட்டு போயாச்சு, ஒரு ஆப்ஜெக்ட் தோன்றியாச்சு, இவன் பேர் கொடுக்கும்போது ஆப்ஜெக்ட் அங்கே கிடையாது. நீ எதுக்கு எப்படி பேர் கொடுப்ப, நீ ஒரு பொருளுக்கு வெபதேசம்னா நேம் கொடுக்கறது, இதுதான் நாம அப்படின்னு பேர் கொடுக்கணும்னா அது தொடர்ந்து இருக்கணும். பேர் கொடுக்குற க்ஷணமே அந்த ஆப்ஜெக்ட் நாசம் அடைஞ்சிடும். பிறகு நீ அந்த ஆப்ஜெக்டை நீ எப்படி பேர் கொடுப்ப, ஆனால் நீ கொடுத்து வச்சுருக்க க்ஷணிக விஞ்ஞான வாதம்னு உன்னோட வாதத்துக்கே பேர் கொடுத்து வச்சுருக்க, அது எப்படி நடக்கும் அப்படின்னு கேட்குறார். ஆகவே இது வெரி சிம்பிள் லாஜிக்லேயே அடிபட்டு, நீ எதுக்குமே நேம் கொடுக்க முடியாது, நீ இது விஞ்ஞானம்னு நீ உன்னால் சொல்ல கூட முடியாது, காரணம் இது க்ஷணிகம்னு கூட சொல்ல முடியாது, ஏன்னா சொல்லும் பொழுதே அந்த க்ஷணிகம் ஆயிடுது, அப்புறம் எப்படி தொடர்ச்சியாக நடக்கும். அதனால் இந்த சிம்பிள் லாஜிக்லேயே அடிபட்டு போது எந்த விவகாரமும் நடக்காது. இதெல்லாம் விவகார லோபத்தினுடைய எக்ஸ்டென்ஷன் தான். இனி அடுத்தது ஒரு சாஸ்திரத்தில் சொல்கிற ஒரு முக்கியமான கருத்தை கூறுகின்றார். அந்த கருத்து என்னவென்றால், இப்போ கர்த்தா போக்தா அப்படிங்கிற அனுபவம் நமக்கு இருக்குது. இப்போ சாஸ்திரத்தில் கர்மா தியரி வந்து ரொம்ப லூஸ் இல்லாமல் இருக்கிற தியரி, ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்கிற தியரி. அதாவது என்ன நியதி என்றால், யக கர்த்தா சக ஏவ போக்தா, இதில் காம்ப்ரமைஸ் கிடையாது. ஒருத்தன் வந்து ஒரு கர்மத்தை பண்ணுனா அந்த கர்மத்தை அவன் அனுபவிச்சு தான் ஆகணும், எக்ஸப்ஷன் கிடையாது. ஒருவன் ஒரு கர்மத்தை பண்ணிட்டான்னா அந்த கர்மத்தினுடைய பலன் அவன் தான் அனுபவிக்கணும். இப்போ கர்மத்தை நான் பண்ணுறேன், எனக்கு பொதுவாக இனி ஒருவர் அனுபவிக்கட்டும் அப்படிங்கிறது கிடையாது, இந்த ப்ராக்ஸி எல்லாம் கிடையாது இங்கே, அதெல்லாம் விவகாரத்துக்கு ஓகேவே தவிர கர்மா தேரியில் அது கிடையாது. இப்போ வந்து நான் வந்து ஒரு புண்ணியம் பண்ணுறேன், அந்த புண்ணியம் பண்ணுற நான் பண்ணின உடனே இறந்தாச்சு போயாச்சு, வேறொரு நான் வந்தாச்சு, அந்த நான் அந்த புண்ணியத்தை அனுபவிக்கிறான்னு வச்சுக்குவோமே, இப்போ என்ன ஆகுது, பெரிய தோஷம் வருது. இப்போ கர்த்தா ஒருத்தன் போக்தா ஒருத்தன் அப்படின்னு சொன்னால் ரெண்டு தோஷம் வரும். ஒன்று வந்து செய்த நான் பலனை அனுபவிக்காமல் தப்பிச்சுக்கிறேன், பாவமாக இருந்தால் தப்பிச்சுக்கிறேன், புண்ணியமாக இருந்தால் பரிதாபமாகுது. அப்போது செய்த நான், அதாவது கர்த்தா வந்து ஒரு க்ஷணத்தில் ஒரு கர்மத்தை பண்ணியாச்சு, இவனுடைய லாஜிக் படி அந்த க்ஷணமே அவன் அழிஞ்சிட்டான், அடுத்த க்ஷணத்தில் புதுசாக ஒருத்தன் வந்திருக்கான், புதிய விஞ்ஞானம் வந்திருக்கு, அவன் வந்து போக்தாவாகிறான். ஏன்னா ஒரு க்ஷணத்தில் கர்மம் பண்ணிட்டான், அடுத்த க்ஷணத்தில் கர்ம பலனை அனுபவிக்கிறான். இப்போ என்ன தோஷம் வந்திருக்கு, கர்மம் பண்ணினவன் ஒருத்தன் அனுபவிக்கிறவன் இனி ஒருத்தன். அதாவது ஆஃபீஸில் நல்லா வேலை பண்ணுறோம், பெருமையெல்லாம் இனி ஒருத்தனுக்கு போகுது, நம்ம கோபம் வருதா வராதா, வர்றதில்ல, செய்கிறதெல்லாம் நான், பேர் வாங்கிறது மட்டும் அவன் அப்படின்னு கோவப்படுறமில்ல. காரணம் என்ன, நம்ம அதை ஒத்துக்க மாட்டோம், யார் செய்கிறானோ அவன்தான் பலனை அனுபவிக்கணும். அப்படி கர்த்தா ஒரு க்ஷணத்தில் தோன்றி கர்மம் பண்ணிடுறான், அடுத்த க்ஷணத்தில் அவன் இறந்தாச்சு, வேறொரு விஞ்ஞானம் புதுசாக வந்திருக்கு,
அப்ப அந்த கர்த்தாவினுடைய பலனை போக்த அனுபவிச்சான்னா கிருத நாச தோஷக. இப்ப கிருத நாசம் என்றால் ஏற்கனவே கர்த்தா ஒருத்த கிருதம் பண்ணி கர்மம் பண்ணி அது அவனுக்கு நாசமாயாச்சு, அந்த தோஷம் வந்து விட. இனி ஒண்ணு, இந்த போக்தாவுக்கு என்ன ஆகுதுன்னா செய்யாததையெல்லாம் அனுபவிக்கிறான், செஞ்சது கர்த்தா. அப்ப கர்த்தாவுக்கு வந்து நான் செஞ்சதை அனுபவிக்க முடியலங்கிற வருத்தம். போக்தாவுக்கு என்ன, செய்யாதது வந்து விட்டதுன்னு. புண்ணியமா இருந்தா பேசாம வாங்கிக்குவான், ஆனா பாவமா இருக்கட்டும். நம்ம வந்து கஷ்டம் வந்தா மட்டும் புலம்புறோம், திடீர்னு எக்ஸ்ட்ரா சுகம் வந்ததுன்னா புலம்புறமா? உண்மையிலேயே அதுக்கும் புலம்பணும், எப்படி எனக்கு வந்தது, இவ்வளோ ப்ராஃபிட் வந்துடக்கூடாது, நான் குறைவாக தானே உழைச்சேன் அப்படின்னு சொல்லணும். ஆனால் சில சமயம் என்ன நடக்குது, நமக்கு அனிஷ்டமானது வரும் பொழுது அதுக்கு நான் கர்த்தா இல்லைங்கும் போது நமக்கு கோபம் வருது. அப்போ போக்தாவிட என்ன நடக்குதுன்னு சொன்னால், செய்யாத ஒன்றை அனுபவிப்பது, அதை வந்து அகிருத்த அபியாகமகன்னு சொல்கிறோம். அகிருத்த அபியாகமகன செய்யாதது வருது, அகிருத்தம் செய்யாதது அபியாகமகன வந்தாச்சு. யாருக்கு, போக்தாவுக்கு. போக்தாவுக்கு தான் செய்யாத பலனை அனுபவிக்கிறதுங்கிற தோஷம். கர்த்தாவுக்கு கிருத்த நாச தோஷ. கர்த்தாவுக்கு கிருத்த நாசம்னா அவன் செஞ்சிட்டான், அதுக்கப்புறம் பலனை அவன் அனுபவிக்கிறதுக்கு இல்லை. இப்போ அகிருத்த அபியாகம கிருத்த நாச தோஷக, இது வந்துடும் அப்படின்னு சொல்கிறார். ஏன்னா ஒவ்வொரு க்ஷணத்திலையும் புதிய புதிய விஞ்ஞானம் தோன்றுகிறது என்றால் என்ன ஆகிறது, செய்யறவன் ஒருத்த அனுபவிக்கிறவன் ஒருத்த, நம்ம விவகாரத்திலே இதை ஒத்துக்க மாட்டோம், அந்த தோஷம் வந்து விடும். காரணம் என்ன, உன்னுடைய மதப்படி ஒவ்வொரு க்ஷணமும் விஞ்ஞானம் தோன்றி தோன்றி அழிகிறது. போன விஞ்ஞானம் வேற, இந்த விஞ்ஞானம் வேறேன்னு சொன்னான், கர்மம் பண்ணுறவன் வேற, அனுபவிக்கிறவன் வேற. அப்புறம் பண்ணினவனுக்கு பலன் கிடையாது, அனுபவிக்கிறவன் செய்யாததை அனுபவிக்கின்றான், இதை ஏற்றுக்கொள்ள மாட்டோம். இது ஒரு லாஜிக். இனி அடுத்தது ஆறாவதாக, நம்ம வந்து அவங்கிட்ட கேட்குறோம், அதாவது நீ என்ன சொல்கிற, வெறும் விஞ்ஞானந்தான் சத்தியம்னு சொல்கிறேன், ஆனால் அந்த விஞ்ஞானத்தில் எத்தனையோ விஷயங்கள் இருக்கே, அதையெல்லாம் நீ என்ன பண்ணுவ அப்படின்னு கேட்குறோம். ஒவ்வொரு விஞ்ஞானத்துக்கும் ஒவ்வொரு விஷயம் இருக்கே அப்படின்னு நம்ம கேட்குறோம். ஏன்னா ஒவ்வொரு விஞ்ஞானமும் ஒவ்வொரு விஷயத்தை பற்றியது. அவன் என்ன சொல்கிறான், விஷயம் கிடையாது, வெறும் விஞ்ஞானம் மட்டும்தாங்கிறான், ஆனால் விதவிதமான விஷயத்துடன் விஞ்ஞானம் இருக்கே அப்படின்னா, அதுக்கு அவன் என்ன பதில் சொல்கிறான், ஒவ்வொரு விஞ்ஞானத்துக்கும் விதவிதமான விஷயங்கள் வந்து ஒரு விசேஷணமாக குவாலிஃபிகேஷனாக அஜெக்டிவாக இருக்குன்னு சொல்கிறான். இப்போ வந்து நான் வந்து ஒரு மனுஷனை பார்க்குறேன், மனித ஞானம், உடனே ஒரு கழுதையை பார்க்குறேன், கழுதை ஞானம், உடனே ஒரு நாயை பார்க்குறேன், நாய் ஞானம், இனி ஒரு டேபிளை பார்க்குற டேபிள் ஞானம். இப்போ வந்து இவன் என்ன சொல்கிறான், மனிதன், கழுதை, நாய், டேபிள், இதெல்லாம் அந்த விஞ்ஞானத்துக்கு அடைமொழி அப்படித்தான் எடுத்துக்கணுமே தவிர சத்தியம் விஞ்ஞானம் மட்டும்தான், ஆ விஷயங்கிறது கிடையாதுன்னு சொல்கிறான். அப்போ இங்கே சங்கரர் பதில் சொல்கிறார், நீ சொல்கிற விஞ்ஞானம்ங்கிறது ஒரு தன்மை, அந்த ஒரு விஞ்ஞானத்துக்கு விருத்தமான தன்மைகள் இருப்பது போல் ஆகிவிடும். அதாவது விருத்த அம்ச தோஷக, விருத்த அம்ச தோஷம்னு ஒன்று வந்துடும். எப்படின்னு சொன்னால், இப்போ ஒரு ஆப்ஜெக்டை எடுத்துக்குவோம், அந்த ஆப்ஜெக்ட் வந்து மென்மையாக இருக்குதுன்னு சொல்ல முடியும், அல்லது கடினமாக இருக்குதுன்னு சொல்ல முடியும். பஞ்சை எடுத்துட்டோன்னா அது மென்மையான தன்மை உடையது, பாறையை எடுத்துட்டோம்னா கடினமான தன்மை உடையது, அப்படி சொல்லலாம். நம்ம வந்து பாறை மென்மையாக மிகவும் கொடூரமான கடினமான தன்மையுடையதுன்னு சொல்ல முடியாது. எப்படி, என்ன இரண்டு விருத்தமான தர்மம் ஒரே ஆப்ஜெக்டுக்கு இருக்க முடியாது. ஒன்றா குளிருதுன்னு சொல்லலாம், உஷ்ணமாக இருக்குன்னு சொல்லலாம்,
அல்லது மென்மையா இருக்கு அல்லது கடினமா இருக்குன்னு சொல்லலாம். மென்மையும் கடினமும் ஒரே ஆப்ஜெக்டுக்கு ஒரே டைம்ல சொல்ல முடியாது, மாறி மாறி இருக்கலாம். பஞ்சை வந்து கடினமாக மாறிடலாம், முறுக்கெல்லாம் சுடும்போது மென்மையாக தான் இருக்கும் சீடையெல்லாம், பிறகு கொஞ்ச நாளில் கடினமாக மாறிடலாம். ஆனால் ஒரே நேரத்தில் அது இருக்காது, ஒரே நேரத்தில் மென்மையாகவும் கடினமாகவும் இருக்காது. இவன் என்ன சொல்கிறான், விஞ்ஞானம்ங்கிற ஒன்றுக்கு விஷயங்களெல்லாம் அடைமொழின்னு சொன்னால் நாம் இந்த உலகத்துக்கு என்ன லட்சணம் சொல்லியிருக்கோம், துவந்துவ ஆத்மகம் ஜெகத்து. ஜெகத்துன்னு சொன்னாவே விருத்தமான தன்மைகளை உடைய பொருள்களை கொண்டது. அதனால தான் இந்த உலகத்துக்குள்ளே வந்தோம்னா விருத்தமானதை பார்த்துட்டே இருக்கலாம், ஆப்போசிட் இருந்துகிட்டே இருக்கும். ஒரு ஆப்ஜெக்டை சொன்னோம்னா அதுக்கு ஆப்போசிட்டாக இனி ஒரு ஆப்ஜெக்ட் இருக்கும். எல்லா விஷயங்களுமே விஞ்ஞானத்துக்கு அடைமொழின்னு நீ சொல்கிற, அது எப்படி ஒரு விஞ்ஞானத்துக்கு விருத்தமான தன்மைகள் இருக்கும். அப்போ என்ன தோஷம் சொல்லிடுறோம், விருத்த அம்ச அசம்பவாத். ஒரு விஞ்ஞானம்ங்கிற ஆப்ஜெக்டுக்கு விருத்தமான அம்சங்கள் இருக்க முடியாது. ஏன்னா நீ அப்படி தானே சொல்லியிருக்க, உன்னுடைய விஞ்ஞானம் என்ற ஒன்றுக்கு விருத்தமான விஷயங்களெல்லாம் அஜெக்டிவ்னு சொல்லிட்டு, அஜெக்டிவை போல விசேஷணத்தை போலன்னு சொல்லியிருக்க, அது எப்படி இருக்க முடியும், இருக்க முடியாது. ஒன்றா உன்னுடைய விஞ்ஞானத்தை மாற்றிக்க, பல விஞ்ஞானம்னு சொல்லு. நீ பல விஞ்ஞானம்னு சொல்ல முடியாது, காரணம் என்ன, ஒவ்வொரு க்ஷணத்துலேயும் ஒவ்வொரு விஞ்ஞானம் வந்து வந்து போயிட்டுருக்குன்னு வேற சொல்கிற. விஞ்ஞானம் ஏக்கம் அனந்தம் பிரவாகம் இப்படியெல்லாம் நீ சொல்கின்றாய். அந்த விஞ்ஞானத்திற்கு விதவிதமான விஷயங்கள் அஜெக்டிவாக இருக்குன்னு சொல்கிற, இருக்க முடியாது. இதெல்லாம் வெறும் புஸ்தகத்தில் இருக்குது, இதெல்லாம் நம்ம மைண்டை கொஞ்சம் ஷார்ப் பண்ணுறதுக்கு அவ்வளவுதான். இனி அடுத்தது ஏழாவதாக அதுக்கு அவன் என்ன பதில் சொல்கிறான், அதாவது நான் அஜெக்டிவ்னு சொல்கிறனுடைய அர்த்தம் என்னன்னு சொன்னால், இந்த விஷயங்கள் எல்லாம் இருக்கே அது விஞ்ஞானத்தினுடைய அசுத்தி அப்படின்னு சொல்கிறான், இம்ப்யூரிட்டின்னு பதில் சொல்கிறான். இப்படி சொன்ன உடனே, இந்த மாதிரி கார்னர் பண்ண உடனே, பியூர் ஞானம் அந்த தூய்மையான ஞானத்துக்கு விஷயங்களெல்லாம் அசுத்தியாக இருக்குது அப்படின்னு சொல்கிறான். இப்போ நம்ம தியானத்தில் அமர்ந்து எதையும் நினைக்கக்கூடாதுன்னு உட்கார்றோம், ஏதாவது ஒரு விஷயம் ஞானம் வந்துடுதுன்னா அந்த ஞானத்துக்கு அந்த விஷயமெல்லாம் அசுத்தி ஆயிடுது. காரணம் என்ன, அது வேண்டான்னு தான் அமர்ந்து கொண்டு இருக்கோம், வேறு எதையும் நினைக்கக்கூடாதுன்னு நினச்சிட்டோம். எந்தெந்த விஷயங்கள் மனசில் வருதோ அந்த விஷயமெல்லாம் அந்த நேரத்தில் அசுத்தியாக இருக்குது. அதுபோல் அவன் என்ன சொல்கிறான், விஷயங்களெல்லாம் அசுத்தமாக இருக்குது. எதற்கு, விஞ்ஞானத்திற்கு. விஞ்ஞானம் மட்டும்தான் சத்தியம், க்ஷணிகமாக ஓடிட்டுருக்கிற ஞானந்தான் உண்மை, இந்த விஷயமெல்லாம் அசுத்தமாக இருக்குதுன்னு சொன்ன உடனே, அவனை அறியாமல் அவன் வந்து அவனுடைய மதத்தை விட்டு விட்டான். ஏன்னா விஷயம்னு ஒன்று இருக்குது, அசுத்தின்னு ஒன்று இருக்குது, விஞ்ஞானம்னு ஒன்று இருக்குது. நீ இதுவரைக்கும் என்ன சொல்லிட்டு இருந்த, க்ஷணிக விஞ்ஞானந்தான் சத்தியம், வேற ஒன்றுமே இல்லைன்னு சொன்ன, இப்போ உன்னை அறியாமல் அசுத்தி என்று சொல்லிவிட்டாய். ஆகவே இங்கே என்ன தோஷம் சொல்கிறோம், ஸ்வமதஹானி, உன்னுடைய மதத்துக்கு விரோதமாகவே நீ பேசிவிட்டாய். இதெல்லாம் இந்த போலீஸ் பண்ணுற வேலை. அவன் என்கொயரி பண்ணும்போது கேள்வி மேலே கேள்வி கேட்டு அவனையே கான்ட்ரடிக்ஷனாக பேச வச்சிடுறது, அதைத்தான் இங்கே பண்ணுறோம். அப்படியே அவனை ஆர்கியூ பண்ணிட்டு கார்னர் பண்ணிட்டு போய் அவனுடைய கருத்துக்கு முரணாகவே நம்ம வந்து அவனை பேச வச்ச உடனே பிறகு நம்ம கருத்தெல்லாம் தப்பு அப்படின்னு அவன் புரிஞ்சுக்கிறான். அப்போ அவன் என்ன சொல்லிட்டான் கடைசியில், இதெல்லாம் வெறும் இம்ப்யூரிட்டிஸ்ன்னு சொல்லிட்டான், தூய்மையாக சுத்தமாக இருக்கிறது விஞ்ஞானந்தான், அந்த விஞ்ஞானத்தில் இருக்கிற விஷயங்கள் இருக்கே அதெல்லாம் அசுத்தின்னு சொல்லிவிட்டான். உடனே நம்ம கேட்குறோம், அது அசுத்தின்னு சொல்லிவிட்டால் உனக்கு ரெண்டு துவைதம் வந்துடுமே, நீ தான் விஷயமே இல்லைன்னு சொல்கின்றாயே அப்படின்னு சொன்ன உடனே, அதை அவன் நீக்குவதற்கு அடுத்த ஆர்கியுமெண்ட் 8 கடைசி ஆர்கியுமெண்ட் வந்து என்ன சொல்கிறான், இந்த இம்ப்யூரிட்டி வந்து சொரூபம்னு சொல்லிட்டான், விஞ்ஞானத்திற்கு வந்து சொரூபமாகவே இருக்குது. சொரூபமாக இருந்தால் ரெண்டுன்னு சொல்ல முடியாது,
அதனுடைய தன்மையாகவே இருக்கு, விஞ்ஞானத்தினுடைய தன்மையா இருக்குன்னு வச்சுக்கவேன்னு சொல்றான். அப்ப என்ன சொல்லிடுறான், இந்த அசுத்திய சுரூபம் என்று சொல்லிவிட்டான். இப்ப இறுதியா நம்முடைய பதில் வந்து அனிர்மோக்ஷ பிரசங்க. அனிர்மோக்ஷ பிரசங்கம் என்றால் மோக்ஷம் என்பதே நடக்காது. காரணம் என்ன, நீ அசுத்தியத்தான் சுரூபம்னு சொல்லிட்டிய. ஒரு ஒரு இடத்துல போய் நீங்கள் கோவப்படுறது நல்லதல்லன்னு சொன்னால் அது என்னுடைய சுபாவம்னு சொல்லி விடுவார்கள். அப்படின்னா அவங்ககிட்ட அதுக்கு மேலே பேசக்கூடாதுன்னு அர்த்தம். காரணம் என்ன, தட் இஸ் மீ, நான் வந்து கோபக்காரன், என்னுடைய சுபாவம்னு என்னுடைய சுரூபம்னு சொல்லிட்டா என்னிடத்திலிருந்து அதை பிரிக்க முடியாதுன்னு சொல்லிட்டாருன்னு அர்த்தம். அதை போய் பிரிக்க முயற்சி பண்ணுறது நம்முடைய தப்புன்னு அர்த்தம். இப்போ யாராவது அது என்னுடைய நேச்சர்னு சொல்லிட்டா பேசாமல் இருக்கணும்னு அர்த்தம். அவங்க மறைமுகமாக அதை தான் சொல்கிறாங்க, நீ பேசாமல் இரு, அது என்னுடைய சொரூபம். இப்போ சொரூபம்னு அங்கே துவைதம் கிடையாது, பிரிக்க முடியாது. அப்போ நம்ம என்ன சொல்கிறோம், அசுத்திங்கிறதே சொரூபமாக இருந்தால் அதிலிருந்து நம்ம மோட்சத்தை அடைய முடியாது. இப்போ மோட்சத்தை அடைய முடியாத நிலை ஏற்படும், அசுத்தியை நீக்க முடியாத தன்மை வந்துவிடும். ஆகவே அனிர்மோக்ஷ பிரசங்கம். அப்போ சொல்லி அவனுக்கு என்ன முடிவுரை சொல்கிறோம், உன்னுடைய மதப்படி மோக்ஷங்கிறது ஒன்று கிடையாது. இப்போ மோக்ஷத்தை கொடுக்காத உன்னுடைய கருத்தை நம்ம ஏற்றுக்கொள்ள முடியாது. இதெல்லாம் எதற்குனா, இப்படி ஒரு கருத்து இருந்தால் அது தவறு. இப்போ க்ஷணிக விஞ்ஞானவாதத்தை நீக்கி கடைசியில் இங்கே என்ன நிலைநாட்டுறோம், தியாயதி இவ லேலாயதி இவ. சென்ற அப்படியே பார்த்தோம், இந்த ரெண்டு மிக மிக முக்கியமான சொற்கள் சொல்லி. எப்பொழுதெல்லாம் நம்முடைய மனதில் குழப்பம் வருதோ, இதை ஏன் நான் நினச்சேன், இதை ஏன் நான் இப்படி பண்ணினேன் அப்படின்னு நினைக்கிறோமோ, அப்போ தியாயதி இவ. காரணம் என்ன, இதெல்லாம் மனதினுடைய விகல்பம். எப்பொழுதெல்லாம் செயலில் நமக்கு குழப்பம் வருதோ, இதை பண்ணியிருக்கக்கூடாது அதை பண்ணியிருக்கக்கூடாதுன்னு வருதோ, அப்பொழுது லேலாயதி இவ, இங்கே போயிருக்கக்கூடாது அங்கே போயிருக்கக்கூடாதுன்னா சரீரம் போகுது நான் போகலை, மனசு விகல்பம் பண்ணியிருக்கு நான் பண்ணலை அப்படின்னு விலகி இருந்து பார்க்க வேண்டும். ஆகவே நிதித்தியாசனத்துக்கு இது ரொம்ப முக்கியமான சொல், தியாயதி இவ லேலாயதி இவ. பிறகு எது சத்தியம் என்றால், நான் நித்திய நிர்வீகார சைத்தன்யம், நான் வந்து எந்த மாற்றத்தையும் அடையாமல் என்றும் உள்ள அறிவு சுரூபம். பிறகு இந்த க்ஷணிக விஞ்ஞானமெல்லாம் மனதினுடைய சொரூபம், அது சிதாபாசனுடைய சொரூபம். அந்த இடத்துல விஷயமும் இருக்குது விருத்தியும் இருக்குது, இரண்டும் சேர்ந்து போகும், சேர்ந்து இருக்கும். விஷயம் மட்டும் போய் விருத்தி உண்மைன்னு எடுத்துக்கொள்ளக்கூடாது, விருத்தியும் போய் விஷயமும் போய். இதெல்லாம் வியாபகாரிக சத்தியம், நான் பாரமார்த்திக சத்தியம். இத்துடன் ஏழாவது மந்திரத்தினுடைய விசாரம் முடிவடைகின்றது. இனி நாம் அடுத்த மந்திரத்திற்கு செல்வோம். எட்டாவது மந்திரம், சவா அயம் புருஷக ஜாயமானக சரீரம் அபிசம்பத்யமானக பாப்மபிஹி சம்ஸ்ருஜ்யதே ச உத்க்ராமன் ம்ரியமானக பாப்மனக விஜகாதி. சென்ற ஏழாவது மந்திரத்தில் உபௌ லோகௌ அனுசஞ்சரதி என்ற வாக்கியம் வந்தது. சக சமானக சன் உபௌ லோகௌ அனுசஞ்சரதி. அந்த பரமாத்மா புத்தியுடன் அத்தியாசம் செய்யும் பொழுது, புத்தியோடு சேர்ந்து கொள்ளும் பொழுது, அந்த புத்தியோடு சேர்ந்து அதாவது சூக்ஷ்ம சரீரத்தோடு சேரும் பொழுது, இகலோகம் பரலோகம் என்கின்ற இரண்டு லோகத்திற்கு செல்கின்றான் என்ற கருத்து சொல்லப்பட்டது.
அதனுடைய விளக்கம் இந்த மந்திரம். இன்னும் சொல்ல போனால் ஏழாவது மந்திரத்தினுடைய விளக்கம்தான் இனிமேல் வருகின்ற மந்திரங்கள் எல்லாம். அந்த ஏழாவது மந்திரத்திலையும் தியாய தீவ லேலாய தீவ தான் இனி விளக்கப்படுகிறது. இப்போ இந்த தியாய தீ இவ லேலாய தீ இவங்கிறது சூத்திரன் போல, அந்த சூத்திரம் தான் இனிமேல் விளக்கப்படுகிறது. சூத்திர வாக்கியம்னு பல இடங்களில் நம்ம பார்த்துருக்கிறோமே, அது போல வாக்கியம் அது, அதனுடைய விளக்கம்தான் இது. அதாவது ஆத்மா சுயமாக ஒன்றும் செய்யவில்லை, புத்தியோடு சேரும் பொழுது செயல்படுவது போல் தெரிகின்றது, அதனுடைய விளக்கம். இனி இந்த மந்திரத்தில் என்னென்ன கருத்துக்கள் சொல்லப்பட்டுள்ளதுன்னு பார்ப்போம். முதல் கருத்து, ஆத்மாவினுடைய கதி ஆகதி, ஆத்மா செல்கிறது வருகிறது என்பதெல்லாம் உண்மையில் கிடையாது. ஆத்மனக கதி ஆகதி வஸ்துதக ந பவதி, ஆத்மாவினுடைய கதி ஆகதி அது போகுது வருதுங்கிறது வஸ்துதக உண்மையில் கிடையாது. உண்மையில் கிடையாதுன்னு சொல்லும்போதே இவ வந்தாச்சுன்னு அர்த்தம். ஆனால் அனுபவத்தில் ஏதோ ஆத்மா போகிறது வருது அப்படின்னுலாம் இருக்கே தவிர, இப்போ ஆத்மாவுக்கு கதி கிடையாது. இந்த உலகத்தில் அகதி வந்து ஆத்மா தான், ஆத்மா ஒரே ஒரு தத்துவம் தான் அகதியாக இருக்குது. மற்றவங்களையெல்லாம் அகதின்னு சொல்கிறோம், வெளிநாட்டிலேருந்து நமக்கு வந்தால் இல்லை நம்ம போனால் அகதிங்கிறோம், ஆனால் ஆத்மா தான் உண்மையான அகதி. அதனால தான் அனாதை ஆசிரமத்தில் போய் ஒருவர் வந்து அந்த குழந்தைகளுக்கு சொற்பொழிவு பண்ணும்போது, இந்த உலகத்தில் ஒரே ஒரு ஆள் தான் அனாதை, அது யார் தெரியுமோ, பகவான். நமக்கெல்லாம் பகவான் இருக்கார் அம்மா அப்பாவா, பகவான் ஒரே ஒரு ஆள் தான் அனாதையாக இருக்கார், அப்பா அம்மா இல்லாதவர். அதனால் நீங்கள் உங்களை அனாதைன்னு நினைக்காதீர்கள், அப்படி நினச்சிங்கன்னா உங்களை நீங்கள் பகவான்னு நினைக்கிற மாதிரி அப்படின்னு சொன்னார். அப்படி இந்த ஆத்மா ஒன்றுதான் கதியற்றது. பிறகு கதி தெரியுதுன்னா அதெல்லாம் அனாத்மாவுக்கு. அது முதல் கருத்து. இரண்டாவது கருத்து, ஜென்ம லக்ஷணம், பிறப்பினுடைய லக்ஷணம் சொல்லப்படுகிறது. ஜென்மத்தினுடைய லட்சணம், பிறப்புனா என்ன, அதுக்கு ஒரு லட்சணம். மூன்றாவது கருத்து, மரண லட்சணம், மரணத்தினுடைய லட்சணம். ஜென்மன்னு சொன்னாவே உடனே மரணம் வந்துடணும், மரணத்துக்கு என்ன லட்சணம். மரணம்ங்கிற வார்த்தையை கேட்டாவே சில பேர்த்துக்கு பயம் வந்துடும். மரணம்னு சொல்லாதீங்க, அந்த வார்த்தையே சில பேர்த்துக்கு ஒரு கலக்கத்தை கொடுக்கும். அந்த மரணத்தினுடைய லட்சணம். நான்காவது கருத்து, சரீரத்தினுடைய சொரூபம், நம்ம பாடி அனாத்மாவினுடைய சொரூபம் என்ன. இந்த சரீரத்தினுடைய லட்சணமாக என்ன கருத்து இங்கு சொல்லப்படுகிறது என்றால், இதில் மூணு கருத்து சொல்லப்பட்டுள்ளது. எல்லாம் மறைமுகமாக, எல்லாம் விளக்க ஆசிரியர்கள் தான் இதிலிருந்து ஊத்து போல எடுக்கிறார்கள் கருத்துக்களை. முதல் கருத்து சரீரத்தை பற்றியது, காரிய கரணாத்மகம், இதெல்லாம் சரீரத்துக்கு லட்சணம். டிஃபைன் பாடி சிங்கிள் வேர்டில், காரிய கரணாத்மகம் சரீரம். காரியம் அப்படின்னா ஃபிசிக்கல் பாடி, அதாவது ஒரு இடத்துல இருந்து செயல்பட உதவி செய்கிறதுக்கு பேர் காரியம். இதெல்லாம் இங்கே நாட் ரெகுலர் மீனிங் அல்ல, ஒரு இடத்துல இருந்து செயல்படுறதுக்கு பேர் கா. அப்போ நம்ம வீட்டை காரியம்னு சொல்லலாம், ஏன்னா அங்கே இருந்து தானே செயல்படுறோம். செயல்பட நேரடியாக உதவும் கருவிக்கு பேர் கரணம். அப்போ சரீரம் அப்படிங்கிறது காரியமாகவும் கரணமாகவும் இருக்கிறது. ஆத்மகம்னா சொரூபம், காரியஸ்வரூபமாகவும் கரணஸ்வரூபமாகவும் இருப்பது எதுவோ அது சரீரம். இப்போ சரீரத்தினுடைய தன்மை என்னன்னா, எதில் இருந்து ஒரு ஜீவன் செயல்பட முடியுமோ, எதில் இருந்து ஜீவனுக்கு சில கருவிகளெல்லாம் கிடைச்சிருக்கோ அதுதான் சரீரம். இப்போ சரீரம் அப்படின்னா கருவியுடனும் செயல்பட ஒரு ஸ்தலமாகவும் இருப்பது. அப்படி பார்த்தா ஸ்தூல சரீரம் அப்படின்னு ஒன்று இருக்குது, அதில் வந்து கோலகமெல்லாம் காரியம்னு சொல்கிறோம். அந்த இடத்துல இருந்து அந்த இந்திரியங்களெல்லாம் கரணமாக இருக்குது. அப்போ கோலக ரூபமாக இந்திரிய ரூபமாக இருக்கிறதெல்லாம் சரீரம்னு நம்ம சொல்கிறோம். இது வந்து சரீரம் அப்படிங்கிறதுனுடைய லட்சணம்.
இது வந்து முதல் லட்சணம். காரிய கரணாத்மகம் சரீரம், இந்த சரீரம்தான் ஆத்மாவுக்கு உபாதியாக இருக்கு அப்படிங்கிறது கருத்து. அப்படி உபாதியாக இருக்கிறதுனால இந்த சரீரத்தினுடைய கமனாகமனம் எல்லாம் போகிறது வாரதெல்லாம் ஆத்மாவுக்கு போயிடுதுன்னு அர்த்தம். பிறகு சரீரத்தை பற்றிய இரண்டாவது கருத்து தர்மா தர்ம ஆஸ்ரயம், தர்மத்துக்கும் அதர்மத்துக்கும் ஆஸ்ரயமாக இருப்பது. பாப புண்ணியத்துக்கெல்லாம் ஆஸ்ரயமாக இருக்கு. இந்த பாப புண்ணியம் எங்கே உட்கார்ந்துருக்குன்னு ஒரு கேள்வி என்ன சில பேர் கேட்பார்கள். நான் ஒருத்தனை அடிக்கிறேன் பாபம்னு சொல்கிறீங்க, அந்த பாவம் எங்கே இருக்குது அப்படின்னா அது உனக்குள்ளே தான் இருக்குது, உன்னோட சரீரத்தில் தான் உட்கார்ந்துட்டுருக்குன்னு சொல்கிறான். அது அவனுக்கே தெரிகிறது இல்லை. அப்போது இந்த பாவம் எங்கே இருக்குன்னா எங்கேயோ இருக்குது, நம்ம நினச்சிட்ருக்கோம் சித்திரகுப்தனுடைய நோட்டில் எழுக்குன்னு. சாஸ்திரம் சொல்லுது இல்லை, உன்னுடைய சரீரத்துக்குள்ளேயே தான் இருக்குது, உன்னுடைய பாப புண்ணியமெல்லாம் உன்னுடைய சரீரத்திலேயே அது ஸ்டோராக இருக்குது, மெமரியாக இருக்குது. தர்மா தர்ம ஆஸ்ரயம், ஆஸ்ரயம்னா பாப புண்ணிய தர்மத்துக்கும், இங்கே தர்மா தர்மம்னா பாப புண்ணியம் கர்ம பலன், கர்ம பலத்தினுடைய ஆஸ்ரயமாக இருக்கிறது. மூன்றாவது கருத்து தர்மா தர்ம ஜனகம், பாப புண்ணியத்தை உற்பத்தி செய்வதாகவும் இருக்கிறது. பாப புண்ணியத்தை உற்பத்தி பண்ணுறது இந்த சரீரம்தான். தர்மா தர்ம ஜனகம், தர்மத்தையும் அதர்மத்தையும் உற்பத்தி செய்யும் தன்மையாகவும் இந்த சரீரம் இருக்கிறது. இதுவே உற்பத்தி பண்ணி இதுவே ஸ்டாக் வச்சுக்குதுன்னு அர்த்தம். சில பேர் வந்து பிஸ்னஸ் பண்ணுவாங்க, ப்ரொடியூஸ் பண்ணி பண்ணி விற்காமல் தங்கிட்டே ஸ்டாக் இருக்கும். அதுபோல் இங்கே பாப புண்ணியத்தை பண்ணி பண்ணி நம்மகிட்டே ஸ்டாக் வச்சுருக்கோம். ஒரு பிராரப்தம்னு கொஞ்சம் வெளியே சேல்ஸ் பண்ணுறோம், அதில் ஓவர் ப்ராஃபிட், மறுபடியும் பாவ புண்ணியம் எச்சா சேர்ந்துக்குது மனுஷனாக பிறக்கும் போது. இதெல்லாம் சரீரத்தினுடைய சுரூபம். இப்போ ஒவ்வொன்றாக பார்த்தால், இப்போ முதல்ல என்ன சொல்கிறோம், ஃபஸ்ட்டு கருத்துக்கு வருவோம். ஆத்மாவினுடைய இகலோக பரலோக கமனம்ங்கிறது உண்மையிலேயே சரீரத்தினுடைய கமனம், ஆத்மாவுக்கு கமனம் கிடையாது. சரீரம்தான் ஒரு லோகத்திலிருந்து இனியொரு லோகத்துக்கு போகுது. அப்படி போகும்பொழுது இந்த சூக்ஷ்ம சரீரம் போய் இனி ஒரு ஸ்தூல சரீரத்தை எடுத்து பாப புண்ணியத்தை எல்லாம் அது அனுபவித்து கொண்டு இருக்கின்றது. ஆனால் ஆத்மாவுக்கு இருக்கிறது போல தெரியுது, ஆத்மான இந்த இடத்துல நான், ஆனால் உண்மையிலேயே நான்கிறது கிடையாது, நானுக்கு கிடையாது, சரீரத்துக்கு இருக்கிறது அத்தியாசத்தினால இருக்குது. அது வந்து ஃபஸ்ட்டு கருத்து. இப்போ இரண்டாவது ஜென்ம லக்ஷணத்துக்கு வந்தோம் அப்படின்னா, பொதுவாக நம்ம என்ன சொல்லுவோம் ஜென்ம லக்ஷணத்தை, நம்ம நம்மிடத்தில் ஒன்று தோன்றி இருந்தால் உருவாகி இருந்தால் பிறந்ததுன்னு சொல்கிறோம். ஆனால் இந்த இடத்துல உபநிஷத்தை வந்து ஜென்மத்துக்கு ஒரு பெக்யூலியர் லக்ஷணம் கொடுக்குது. எது ஜென்மம் அப்படின்னு சொன்னால், நீ எந்த க்ஷணத்தில் ஒரு பொருள் மீது அபிமானம் வைக்கிறையோ அப்பொழுது அந்த பொருள் பிறந்து விட்டது. ஒரு பொருள் மீது அபிமானம் வச்சா அந்த அந்த ஆப்ஜெக்ட் இஸ் பான். ஜென்மத்துக்கு என்ன லட்சணம்னா அபிமான லட்சணம்னு சொல்லப்படுது. சிந்திச்சு பார்த்தா நல்லா இருக்கும். ஒரு பொருள் எப்போ பிறக்குதுன்னா, நம்ம கடையில் போய் எத்தனையோ ஆப்ஜெக்டை பார்க்குறோம், அவன் மேனுஃபேக்சர் பண்ணி வச்சுருக்கான், எப்போவோ மேனுஃபேக்சர் டேட் எல்லாம் போட்டு வச்சுருக்கான். ஆனால் நமக்கு எப்போ அந்த ஆப்ஜெக்ட் மேனுஃபேக்சர் ஆகுது அதுதான் பாயிண்ட்டே. இங்கே எப்போ அந்த பொருள் மீது உனக்கு அபிமானம் வந்தாச்சோ அப்போ அந்த பொருள் பிறக்குது, உனக்கு அது பிறக்குது, உனக்கு அப்பொழுது அது ஜென்மத்தை எடுத்தாச்சுன்னு அர்த்தம். பிறகு மரணத்துக்கு என்ன லட்சணம், இதே தான். எந்த க்ஷணத்தில் உனக்கு ஒரு பொருள் மீது அபிமானம் போகுதோ அந்த க்ஷணத்தில் அந்த பொருள் இறந்தாச்சுன்னு அர்த்தம். அதற்கு பிறகு அது உயிரோடு இருக்கலாம், அது வேறு விஷயம். ஒரு பொருள் மீது பற்று விட்டாச்சுன்னா, அபிமானத்தை நீ விட்டுட்ட அப்படின்னா அந்த பொருள் மரணத்தை அடைந்து விட்டதுன்னு அர்த்தம். அப்போ நார்மலாக பர்த் அண்ட் டெத்துக்கு ஒரு அர்த்தம் இருக்குது. அது ஒரு ப்ரொடியூஸ் ஆனால் பர்த்து, அதை டெஸ்ட்ராய் பண்ணால் அது டெத்து, அது சாதாரண அர்த்தம். ஆனால் உபநிஷத்து வந்து பெக்கூலியராக ஒரு அர்த்தத்தை கொடுக்க விரும்புது. இதெல்லாம் எதற்குன்னா ஞானத்துக்காக, மோட்சத்துக்காக.
இப்ப ஜென்மம்னா என்ன, நம்ம இதெல்லாம் யோசிச்சு பார்க்கணும். இதெல்லாம் எடுத்துட்டா நிதித்தியாசனம் பண்ணணும். ஜென்மம்னா என்ன, இன்னைக்கு நான் எத்தனை ஆப்ஜெக்டுக்கு பர்த்து கொடுத்துருக்கேன், ஜென்மம் கொடுத்துருக்கேன், இன்னைக்கு எத்தனை ஆப்ஜெக்டை நான் வந்து நாசம் பண்ணியிருக்கேன். ஒன்றும் நம்ம பண்ண வேண்டாம், அதை போய் உடைக்க வேண்டாம். சில பேர் கோபம் வந்தால் அந்த ஆப்ஜெக்டை போய் உடைப்பார்கள். உபநிஷத் சொல்லுது, நீ ஆப்ஜெக்டை உடைக்காத, நீ அதை சாகடிக்க விரும்புகிற, அவ்வளோதானே, ஜஸ்ட் அபிமானத்தை விட்டு. அதுதான் உண்மையிலேயே ஒருத்தரை நம்ம ரொம்ப டோட்டலாக 100% வெறுத்துட்டோம் அப்படின்னா அவரை நம்ம அழிக்க வேண்டாம், அவர் மீது இருக்கிற அபிமானத்தை விட்டால் போதும். அபிமானத்தை விட்டதுக்கப்புறம் அவரை பற்றி நினைக்கக்கூடாது, தாட் வரக்கூடாது. ஆனால் விட்டதுக்கப்புறம் தான் அதிகமாக நினச்சிட்டு இருப்போம். ஒரு ஆப்ஜெக்ட் பகைவன் ஆனால் தான் அதிகமாக நினைப்போம், நண்பனாக இருக்கிறத விட. அதனால தான் சகுனியினுடைய மனதில் அதிகமாக யாரை நினச்சான் தெரியுமோ, கிருஷ்ணரை தான். சத்ரு பக்தின்னு சொல்லுவார்கள், கிருஷ்ணரை தான் அவன் அதிகமாக நினச்ச ஆள். காரணம் என்ன, நமக்கு ஈக்குவலாக அங்கே இருக்கிறவர் அவர் தான் சொல்லி. அவ்விதம் ஒரு ஆப்ஜெக்டை நம்ம டெஸ்ட்ராய் பண்ணணும் அப்படின்னா உபநிஷத்து வந்து ஒரு பயங்கரமான சீக்ரெட் சொல்லி கொடுக்குது. நீ அதை அழிக்கணும்னா அபிமானத்தை விட்டு, ஒரு ஆப்ஜெக்டை நீ உருவாக்கணும்னா அபிமானத்தை வளர்த்திக்கொள். ஆகவே இங்கே ஸ்தூல சரீரத்தினுடைய பிறப்பும் இறப்பும் அபிமானத்தில் அடிப்படையில் இருக்கிறதுன்னு சொல்லி ஜென்மத்துக்கு ஒரு பெக்கூலியர் லட்சணத்தையும் மரணத்துக்கு இவ்விதம் ஒரு லட்சணத்தையும் கொடுத்து, பிறகு இந்த சரீரம் வந்து காரிய காரணமாக இருந்து கொண்டு தர்மா தர்மத்துக்கு ஆதாரமாகவும் தர்மா தர்மத்தை உற்பத்தி செய்து கொண்டும் இருக்கின்றது. இதெல்லாம் இந்த மந்திரத்தினுடைய சாராம்சம். அடுத்த வகுப்பில் மந்திரத்துக்குள் செல்வோம். ஓம் பூர்ணமத் பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவ வசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்திஹி.